சொல்லுடா விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் என்னங்கடா சத்தம் ஏன் காதலே விழுகல நல்லா சொல்லுங்கடா விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் நல்லா பிளாகா சொல்றா வெக்கத்தை பத்தியா மாப்பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சாராயம் விக்கிறதுக்கு முன்னாடி வரணும் என்னங்கடா நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல தானே ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே ஒண்ணுக்குனா ஒரு ரூபாய் ரெண்டுக்குனா ரெண்டு ரூபாய் ரெண்டுக்கு அப்ப ரெண்டு ரூபாடு சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்து சரி ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே ஒண்ணுக்குனா ஒரு ரூபாய் ரெண்டுக்குனா ரெண்டு ரூபாய் ஒண்ணுக்கு தானே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே என்னண்ணே நொட்டாங்க எண்ணிட்டு என்ன நொண்ணே இந்த மாதிரி இடத்துல சோத்து கையா கொடுப்பாங்க வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா கையா கொடுனே ஏனே ரெண்டுக்கு போயிட்டு ஒண்ணுக்குன்னு சொல்றேனே நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு வர்றப்ப என்ன வெயிட் பார்த்த பார்வையிலேயே இடப்படுறவங்க பத்து ரூபா வச்சுட்டு போ இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டிருந்தாரு போடி எப்படி வரனே என்ன பிரச்சனை ஜில்லாக்கி நாமெல்லாம் சோந்தா நேரத்திலே சோழிய முடிக்கிறவன் ஊருக்கு எங்களுக்கு தெரியல சரி சரி வாடா ஒரு டீ அப் போடுவோம் ஏய் காசை வாங்கி கல்லாவில் போடு நான் பார்த்துறேண்ணே ஒரு நாளைக்கு 120 பஸ் வந்து போதாமா ஒரு பஸ்க்கு 2 ரூபா வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு குவாட்டரும் கருக்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபா மிச்சம் வச்சுக்கவே மாசம் 3000 வருஷத்துக்கு 36000 மூணே வருஷம் லட்சத்தை சம்பாதிச்சு லட்சம் இதே பஸ் ஸ்டாண்ட்ல பத்து பஸ் வாங்கி விட்டு காலர தூக்கி விட்டுட்டு தோரணைய தொடைய தட்டிட்டு போயிட்டே நம்மடா கணேசா அப்படி போடா ஆமடா கணேசா இதா கொமலி வண்டி வந்துருச்சுல வாடா 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 போய் போலப்பா பாப்பமடா ஆ கொமலி 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 தம்பட்டி பத்தி ஆடா பத்து ரூபாய் கட்டி கட்டி பண்ணி பண்ணு கே ஆளே கம்பா கொமலி உள்ளே கே ஆடா பத்து ரூபாய் கட்டி கட்டி பண்ணி உள்ளே கே ஆ முருக்கு 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 கே ஆடா பத்து ரூபாய் கட்டி கட்டி பண்ணி முருக்கு கே ஆ இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா இந்த கல்லாபட்டில காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா ஏய் வாடா இங்க கேப்போம் இங்கயா ஐயோ மலாலி அண்ணே எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே இவங்கள ஒரு வாரம் கடையில வச்சா நம்மள பாட்டு பாட்டு விட்டுருவாங்களே ஏனே உங்களை தானே ஏப்பா இருக்கிறவனுக்கே வேலை இல்லை உங்களுக்கு எங்க வேலை தர்றது இருக்கிற வேலையை கொடுனே கொடுக்குற காசை வாங்கிக்கிறோம் வேலையெல்லாம் இல்லப்பா வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கோங்க அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும் ஓன் காசு எனக்கு எதுக்கு சரி வாடா அடுத்த கடையை பார்ப்போம் என்னடா அண்ணே உன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க அட நீ வேறப்பா எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாயந்தரம் தூக்கு போட்டு சாக்க போறாளா இப்ப போனா அப்ப சரியா இருக்க உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்த குடும்பத்தோட தான்டா சாகன வாடா அடுத்த கடையை பார்ப்போம் கணேசா இந்த ஊர்ல பந்து நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணாம் நம்ம வேலை கட்டு போனாலும் போதும்னு நினைக்கிறேன் பூரா சச்சாட க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா பொறாம புச்சு காப்பு பிடிச்சவங்க
அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சந்திரனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப என்னடா பண்றது? என்னத்த சொல்ல தீம்ட்டு இருந்த உடனே அண்ணே சித்திர மாச வெயில் மண்டைய பாந்துகிட்டு அடிக்குது, வச்சது இப்படி குபுக்குன்னு பத்து கட்டுன்னு வச்சுக்கவே மண்டை மசா காலி ஆகி போயிடும். இதுல என்ன காலி ஆகிறதுக்கு? எல்லாம் ஒரு செட்டப் தான் வாழ்றாங்க. ஒரு ஐடியா வச்சு சொல்றானே, அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க பொர்ரா. வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல இப்போ கணேசா அம்பானுக்குள்ள ஓவர் டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ள மயக்க மாதிரி இருக்கு. என்ன கணேசா சில்லாக்கி, ஏதாச்சும் பெரிய செய்ய செஞ்சு விட்டீங்களாப்பா? நீ வேறக்கா, நாலு பேர் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாராயம் வச்சோம், அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, நீ எங்கிட்டு போய்கிட்டு இருக்க? இந்தா என் மகன் அன்னைக்கிலேயே அலர் நாக்கி மட்டும் கட்டி கொடுத்துருக்கேன்ல, பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டு போய் விட போய்க்கிருக்கோம். பேய் டிக்கெட் 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 ஏட்டியா, கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா. ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தோட உன் புண்ணியத்துல ஓரமா உட்காந்து ஒரு இழுப்பு இழுத்துக்கிருவேல. போட்டிருக்கை பிடிக்காதீர். கரெக்டா பிடிச்சிட்ட போய் பிடிக்காத எழுதி போட்டுக்கல. என்ன ஏட்டி அப்படி சொல்லிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய பஸ்ல அம்மா மக்கள் சைலன்சர் குபுக்கு குபுக்கு குபுக்குன்னு புகை விடும் போது இந்த மட்டும் ஒரு சிகரெட் குடிச்சு குத்தமாப்பா? ஊர் வளர்த்து இல்லாத சட்டமா இருக்கு உங்க சட்டம். நியாயமா தான் பேசுறேன். தருமது பெட்டியெல்லாம் இறங்குங்க. ஏ பாண்டே, பிரஸ் பாக மூட திட்டுடா. கணேசா பஸ்ல சாராயம் நடத்துறாங்கடா. ஆமாண்டா. ஏட்டையா பஸ்ல வேணும் சாராயத்தை கடத்துறான். அடுத்த நிமிஷம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லாதான் அமுக்குற, முத ஆளை புடி. டேய் யாரு முட்டுறாது? என்னதுடா என்னடா இருக்கு? சாராயா போலீஸ்கார வர வேண்டியது சாராயம் கடத்துறியா? ஒண்ணு உங்க கண்ட்ரோல் டவுன் ஸ்டேஷனோட முடிஞ்சு போச்சு. இது ரூரல், உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. வீர் அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கங்க, உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. 10 மணிக்கு அங்க கோர்ட்டுக்கு கொண்டு போணும்ல, அது தெரிஞ்சு நான் தெளிவா கடத்துறேன். ஒருவங்க பார்த்து குடிக்க போயிட்டு போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல. ஏப்பே இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே. அதான் பாக்க பங்கற மாதிரி இருந்தாலும் எம்புட்டு ஓரமா பதித்துடான்னு பாத்தியா? எம்புட்டு நேரமா வயித்துல சுமந்துட்டே இருப்பேன். சாராயம் இதெல்லாம் விட்டு புட்டு தும்புட்டு சாராயம் வித்து குத்தும்னு கோர்ட்டுக்கு கொண்டு போறியே, இதெல்லாம் நியாயமாப்பா? ஏய் போஸ், என்ன தலைய சொரிஞ்சுகிட்டே பம்பி பம்பி வந்துட்டு இருக்க? ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா. நல்லா நான் கடனை கடனை கேட்டு வந்துடாத. 1000 ரூபாய் பெருமான உள்ள பொருளை கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கிட்டு 400 ரூபாய் கடன் எடுத்துக்க. 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து, பாக்கி 500 ரூபாய் கொடுத்துன்னு வச்சுக்க. டவுனுக்குள்ளே சந்தோஷமா புழங்கிட்டு வரும்ல. நீங்க புழங்க நாங்களா சிக்கணும்? இன்னைக்கு என்ன கொண்டு வந்துருக்கேன். டேய் என்னடா காதோட அத்துட்டு வந்திருக்க? எங்க ஆத்தாட்ட ஏட்டா குடுக்க மாட்டா, அதான் அசந்து தூங்குறப்ப நறுக்குன்னு அத்துட்டு வந்துட்டோம்ல. மாரி ஆத்தா என்ன பெருங்கும்படா இருக்கு? உனக்கு இல்லடா, வாத்தாளுக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைய பத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா. போ போ. ஏய் வச்சு, இந்த கண்ணு குட்டி இழுத்து வந்துட்டு இருக்க. நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன? நீ வேற வேலத்தை கலப்பாப்பா. எவன்ட்ட போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க. சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா. இந்த கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன், கொஞ்சம் சந்தோஷம் இருப்பில்ல. சரி சரி, அப்படி கட்டி போடு. இந்த கணேசா உனக்கு இதே சோழியா போச்சுப்பா. என்ன பண்ட மாத்திர முறையா பொருளை வாங்கிட்டு சரக்கு கொடுக்கறதுக்கு? அவன் காது எடுத்து வந்து கொடுக்குறேன் சரக்குடான்னு சொல்லிட்டு இருக்க, வேணாண்ட கண்டுகிட்டு நான் கொடுக்குறேன் சரக்குடான்ற இங்கேரு. இதெல்லாம் திருட்டு போல இருந்து வச்சுக்க. போலீஸ்காரங்க நம்மளை பொட்டி ராயிப்பிடுவாங்க. டேய் விட்றா, ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போக போகணும்டா.
மதுரையிலிருந்து வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாமா, 150 ரூபா அடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒன்னு ஏறலப்பா. இந்நேரம் நம்ம கணேசிங்கிட்ட 50 ரூபாய்க்கு கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்தோம்னு வச்சுக்க, பாம்பு அடிச்ச மாதிரி சும்மா ஜிவ்வின்னு ஏறிக்கும்ல. நீ வேற கணேசன் இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுக்குட்டி மட்டும்தான் பத்து தண்ணி அடிச்சேன். ஆனா இந்த 6 மாசத்துல 6.5 லட்சம் பசுமாடு வித்து ராசுமா இருக்காரங்களுக்கு இளவப்படி தொலைஞ்சேன். ஆனா விடுங்கப்பா, நமக்கு சொர்க்கத்தை காட்டதான் கணேசன் ஜெயிலு வந்துட்டு இருக்காப்ல. அங்காளி வங்காளிகளா, ஏய் கணேசன் வந்துட்டு அறியா தப்ப. சொந்த ஊரோட சுதந்திரத்தை சுவாசிக்க இந்த பூமியில கால் எடுத்து வைக்கிற நல்ல நேரத்துல நண்பர் 2 ஏக்கர் கஞ்சா தோட்டம், 10 ஏக்கர் கஞ்சா தோட்டம், 2 சாராய பேட்டரி வைக்கணும். நீ தான் தாயே ஆசீர்வதிச்சு கணேசா, உன் பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்பா. மரியாதை செய்யறவங்க செஞ்சுக்க, எங்களுக்கு தங்கத்தின் தங்கம், கரணின் சிங்கம், 100 முறை ஜெயிலு போயிட்டு வந்த கோடி கணேசனுக்கு மலையை மலர் மலையாக போடுகிறேன். ஊட்டி கொடுத்ததுக்காகவும் அஞ்சாய் வீட்டு நெஞ்சுக்கு நீதியாக பேச வைத்ததுக்காகவும் சிறை சென்று வந்துள்ள நம்ம அண்ணன் கணேசன் அவர்களுக்கு புஷ்பத்து பிராந்தியை மாலையை அணிகிறேன். கணேசா, ஏன் சார் வந்து உருமா கட்டுறப்பா? செல்லுக்கு பயத்தனி புள்ளு கொண்டு பயக்கம் தாங்கட்டும் அத்துவிடு. இனிமே போடியே விளங்கின மாதிரி தான்ப்பா. எந்திரா எந்திரா, யார்டோ சேட்டைங்க? ஓ ஏட்டு சார், இவ்வளவு நேரம் நம்மளை ஓட வச்சாங்கல்ல சார், ஏக்கன தூக்கி அவன் தோல வையா தூக்கி வரட்டேன். கணேசா, பாஞ்சாலம் குறித்து பிடிபட்டுருச்சுடா. டேய் வாடா, கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம். ஏய் ஜிமிக்கி, நம்ம கே டிமிக்கியா, உங்ககிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்துக்கொடு. என்ன திருவிழாவில் காணாம போன மாதிரியே முழிக்கிறா? என்னது காசு இல்லையா? காசு குடுத்துட்டு செயின வாங்கிக்க. கணேசா, இன்னைக்கு ஊத்துல ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கிறா. அழகா, நான் பார்த்தது இல்லடா, அவன் ஒரு லூசு பையன், அவன் எச்சிய நானே சாப்பிட்டது இல்ல. ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சிய சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. டேய், அந்த புள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பிய நல்லா பாத்துக்குவல்ல? நான் எல்லாம் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா? டேய், வடகாட்டுல போய் அவையவே மம்பட்டிய பிடிச்சு மாங்கு மாங்குட்டு வேலை செஞ்சாலும் 100 150 ரூபாயும் சம்பாதிப்பாங்க. ஆனா நீ அப்படியா, காலையில 2 சாராயக்கண்ணை தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரம் உக்காந்து வித்துட்டு மசங்கும் போது திரும்பி வச்சுக்க, ஜொலைய 1000 ரூபா பாத்துருவாடா. உன் ஜம்பா பரிகாசம் ஒண்ணும் வரல, ஒண்ணும் ஜம்பா இருக்கும் இல்ல. ஏய் இந்தப்பா சிடி, காதுல தேன் சொட்ட சொட்ட, மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க, காதல் பாட்டா பயஞ்சு வந்திருக்க. அரக்கு ரெக்கார்டு போட்டா மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க. ஓகேவா? சரிப்பா. காதலின் தீபம்
கணேசா அலை ஒரு டைப்பா மாறிட்ட. நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. ஏய் கணேசா, பாலை ஏத்திட்டு பஸ் டிரைவர் வந்துட்டாங்க பாரு. அட வாண்ணே உட்காருண்ணே. ஏய் அண்ணனுங்களுக்கு ரெண்டு டீயா போடப்பா. இந்தாண்ணே வடைய கடையை சாப்பிடுனே, கூச்சப்படாம சாப்பிடுனே, லட்சம் அழிது கோடி வருது. என்ன கணேசா குசியா இருக்க? எல்லாம் காரியமாட்டாப்பா. அவ ஆள் டெய்லி உங்க பஸ்லான வருது போகுது. உங்களுக்கு டீ வடைய வாங்கி கொடுத்து தன்ன கண்ணா தானே அவ ஆள் அப்படியே அச்சுக்குழுங்காம கொண்டு போயிட்டு அச்சுக்குழுங்காம கொண்டு வருவீங்க. டேய் பாத்தியா, பெராக்கு பாக்குற சாக்குல என்னத்தாண்டா தேடுறா? இப்பெல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாதிரி தாண்டா இருக்கான். அப்ப போய் லவ் சொல்லு. பொருடா, பஸ் கிளம்பும் போது ஒட்டுமா ஓடி போய் ஐ லவ் யூ சொன்னு வச்சுக்க, அந்த புள்ள பாட்டுக்கு சந்தோஷமா போகும். இந்த மீன்பிடி திருவிழாவிற்கு சுத்து வட்டார கிராமத்திலிருந்து வந்திருக்கிற மக்களை எல்லாம் மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து சார்பாக வருக வருகவன அன்போடு வரவேற்கிறோம். அம்பலக்காரர்களும் ஊர் பெரியவங்களும் தாவணியிலிருந்து கொடை அலங்காரத்தோட ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஐந்து வயதுலாம் சாமிக்கு பூஜை செஞ்சு வெள்ளத்துண்டை வீசுற பிறகுதான் தண்ணிக்குள்ள மீன் பிடிக்க இறங்கணும். ஐந்து கோவிலா சாமி கிட்ட வேண்டுதல் நிறைவேறதுனால பக்தர்கள் காணிக்கா வாங்கிவிட்ட மீன் குச்சிகள்லாம் பெருசு பெருசா வளர்ந்து நம்ம மீனாட்சிபுரம் கம்பாயில இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இடவட்ட பயிர்கள் நிறைய வந்திருக்கீங்க, அதே மாதிரி நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க நிறைய வந்திருக்காங்க. மீன்பிடி திருவிழாவுக்குலாம் வந்து ரொம்ப வருஷமாச்சு. இந்த மாதிரி விசேஷத்துல எல்லாம் கலந்துக்கிறது மனசுக்கு சந்தோஷம் தானே. என்னமா தங்கச்சி, இவர்தான் மாப்பிள்ளையா? மாப்பிள்ள அதான் அம்சமா தங்கச்சியை பிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கீங்க? நம்ம ஐந்து வகையான சாமிக்கு பூஜை அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு.